கேஷ் கரோ இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கேஷ்பேக் வெப்சைட் ஃபண்டட் பை ரத்தன் டாட்டா ஸோ மோஸ்ட் ட்ரஸ்டபிள். இது மூலயமா நானும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணி கெயின் பண்ணியிருக்கேன், நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி கெயின் பண்ணும் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 23rd January வரைக்கும் அமேசான் ரிபப்ளிக் டே சேல் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு இதுதான் பிகஸ்ட் சேல் இன் இந்தியா. ஸோ இதுல வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. 60% ஆன் எலக்ட்ரானிக், 70% ஆன் கிச்சன் அண்ட் ஹோம். லார்ஜ் அப்ளைன்சஸ் பார்த்தீங்கன்னா 65% தராங்க, 50% ஃபார் க்ரோசரிஸ். அது மட்டும் இல்லாமல் கேஷ் கரோ ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் மூலமா வந்து ரிவார்ட்ஸ் அண்ட் கேஷ்பேக்ஸ் நீங்கள் நிறைய எடுக்கலாம். அது எக்ஸிஸ்டிங் டிஸ்கவுண்ட்டு தான் உங்களுக்கு வரும். எக்ஸ்ட்ரா டபுள் கேஷ்பேக் டேஸ் இப்போ போயிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 3 lakhs அண்ட் மோர் ப்ரைஸஸ் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை, எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் மூலமா நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25 rupees கேஷ்பேக் இல்லைனா எக்ஸ்ட்ரா போனஸ் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. கேஷ் கரோ வெப்சைட் மூலமா ஒரு வாட்டி நீங்கள் போயிட்டு அமேசான் விசிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அமேசானில் நீங்கள் டைரெக்டாக பண்ண போகிற எல்லா பர்ச்சேஸ்க்குமான ஏர்னிங் அந்த போனஸ் பாயிண்ட்ஸோ கேஷ்பேக்ஸோ எல்லாமே வந்து கேஷ் கரோவோட வாலெட்டில் போயிட்டு ஏர்னிங் செக்ஷனில் நின்றுடும். எப்போல்லாம் உங்களுக்கு வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற லிங்க் மூலமா நீங்கள் போய் சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண போகிற ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனுக்கே உங்களுக்கு வந்து ₹25 எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுதான் சரியான வாய்ப்பு. அமேசான் கிரேட் ரிப்பப்ளிக் டே சேல் இப்போ வரப்போகுது, அதுதான் பிக்கஸ்ட் சேல் இன் இந்தியா. இப்போதைக்கு அந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். ஆல்சோ இதில் ஒரு கிவ் அவே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தா தான் கிடைக்கும். ஸோ டோன்ட் மிஸ். நாங்க வந்து இப்ப வந்து நாங்க மதுரைக்கு போயிட்டு இருக்கோம். நெருப்பு பெண்கள் நெத்தி நெருப்பு மாதிரி சும்மா அடிச்சு விடுறீங்க. பெண்களுக்கு அழகே பொட்டு, அந்த கண்மை, கண்மை கூட இல்ல பொட்டு தொட்டோம் இல்ல கண்மை வேணும். நீங்க அண்ணனா இருந்த ஏன் இவ்வளவு திட்ட மாட்டேங்கிற சிவாங்கி, இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வாங்கி வரும். சரி, வளர்ந்த பொல்லு கையை நீட்ட கூடாதுன்னு பாக்குறேன், டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டல் போனாலும் எனக்கு ரொம்ப முடியலன்னு வச்சுக்கோ, ஹாஸ்பிட்டல் போனாலும் வந்து நான் வந்து பொட்டெல்லாம் தொட்டு கண்ணெல்லாம் எடுத்துதான் போகும். அம்மாக்கு போய் டாக்டர் கேட்பேன் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்பேன், ஆனாலும் நான் அப்படித்தான் போகும். ஏன்னா நம்மளே பார்த்தா அம்மை தொட்ட மாதிரி பொட்டு தொடு. அந்த ஒரு இது அந்த பொட்டு தொட்டா ஒரு இதா இருக்குல்ல.
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டோல்கேட்டு கிட்ட வந்துருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு அறிவகை பழ வகைகள்லாம் கிடைச்சிது. டிராவலில் சாப்பிடக்கூடிய பழங்கள்லாம் வாங்கியிருக்கோம். சக்கப்பழம் இல்லை, இது பழைப்பழம். மலையாளத்துல சக்கை, மலையாளத்துல சக்கை, எங்க தமிழ்ல சக்கைன்னு சொன்னா துப்புவோம், சாப்பிடுறது சக்கை. இது வந்து பழைப்பழம். பிரிங்கிள்ஸ், வீல் சிப்ஸ். சோ வந்து ஐயா இங்க நிறைய வேற ஐட்டம் எடு. இந்த சிப்ஸ் டொமேட்டோ சிப்ஸ் இதுக்கு பேரு. ஆமா இப்போதைக்கு இவ்வளவுதான் வச்சிருக்கோம். போற வழியில் நாங்க லஞ்ச் கூட சாப்பிடுவோம். அதையும் சொல்றேன். ஆமா ஐயா என்ன விட்டு சாப்பிடுறீங்க? கொஞ்சமா போற வேலை வாங்கி சாட்டா ஓடியாந்து விற்கிறாங்க. ஒரு 10 ரூபா அவங்களுக்கு கிடைச்சா அது அவங்க குடும்பத்துக்காகும். ஸோ அதனால் வாங்கி சாப்பிடுங்க. லவ் யூ. அடுத்து என்ன பண்ணுறோன்னு சொல்கிறோம் அவங்களுக்கு. ஸோ போகிற வழியில் வந்து நாங்கள் வந்து இப்போ ட்ராவல் டைமில் வந்து நாங்கள் வந்து எங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுரை என்டர் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ யானமலை. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்றது இருக்காது. அவங்க வீடியோ எடுக்கிறாங்க, அதுவும் எடுத்து சாப்பிட்கூடாதுதான். இங்கே ஆனியன் பக்கோடா இதெல்லாம் இருக்கு. இந்த பக்கம் வந்து எனக்கு மட்டும் தேவையான ஐட்டம் இருக்கு. எனக்கு என்னோட எங்க அதோ தயிர் சாதம். இங்கே இப்போ தயிர் உண்டு, ஒயிட் ரைஸ் உண்டு, கலக்கி முட்டை கலக்கி எல்லாம். இது கலக்கினா முட்டை வேகாம அப்படி என்ன பாதிதான் வந்துருக்குங்க. வேகாத முட்டை எப்படி சாப்பிட்றீங்க? ஆமாங்க, என் குப்பிட்டு மேலே 5 முட்டையில் கூப்பிட்டுருமே. அப்போ மதுரையில இருக்கோம். அப்ப நாங்க யார மீட் பண்ணுவோம்? அவர் வெளில நிக்கிறாரு. வாங்க அடையாளம். மதுரைக்கு வீரன் எங்கள் சொத்து. அண்ணனை வந்து மீட் பண்ணியாச்சு. மதுரை வீரன் மாதிரி என்ன கெட்ட பண்ணுது? இன்னொரு இடத்துக்கு மதுரை வீரன் மாதிரி பண்ணும் குதிரைக்கார மாதிரி இருக்கீங்க. ஓ போயிட்டு இருக்கா? அதுக்கு நான் வந்து அப்ரிசியேட் வேறு பண்ணிட்டு இருக்கேன். பின்னாடி உட்காருவோம். பின்னாடி உட்காந்துருப்போம். மூணு பேர் என்ன வீடியோ எடுக்க கரெக்டா இருக்கும். மதுரைக்கு வந்து நான் மதுரை வீரன் தானே. எங்க டிக்கி தான் உட்காருவாங்க. இவ்வளவு காசு போட்டு வாங்கிருங்க, பின்னாடி இங்க உட்காருங்க. மாமா இனி என்னென்ன நடக்க போதும்? முத்தண்ணன் கார்ல நாங்க வந்து கும்பலோட இப்போ நாங்க மதுரை சுத்த போறோம். மதுரை சுத்த போறோம். ஆமா, எங்க எங்க அண்ணா மதுரையில என்னென்ன ஃபேமஸ்? என்னெல்லாம் ஃபேமஸ் சொல்லுங்க. மதுரையில வந்து மதுரை தான் ஃபேமஸ். போயிட்டு அழகான ஒரு கிஃப்ட் வாங்குறோம். சின்னதா இருக்க மாதிரி இல்ல
அது இப்போ எடுக்கக்கூடாது நம்ம ஒரு பத்து மணிக்கு மேலே கடை பூட்டுவாங்க அப்ப போறது கொஞ்சம் வசதி சொல்லலாம் கடை போட்டு திருடி வாங்கிட்டாங்க பழைய தொழில் அது லூசு மாதிரி பேசாத நீங்க தான் எடுக்கணும்ங்க வாங்குறதுனா உங்க பக்கல போலாம் ஓகேனே எனக்கு ஒரு டவுட் இப்போ வந்து வேஸ்ட் சட்டை இது பால புகழ் மலை இவ்வளவு நேரம் நாசி வாங்கி நீ ஒரு கிரியேட்டிவிட்டி இல்லையே உனக்கு மூல இருந்து வருமா பா ஃபர்ஸ்ட்ல இருந்து போவா ஓகே பசங்க திருப்பி அண்ணா அந்த போட்டியாடு மேரேட்டுக்கு போங்க திருப்பி அந்த பின்னாடி உட்கார்ற ஜோக்கு போடுங்க ஐயோ நான் தான் லைட் போட்டா உங்க மூஞ்சில நீங்க தான் ஆஃப் பண்ணீங்க அதுக்கு மூஞ்சிலே போட கூடாது லைட் லைட் போடலாம் கொஞ்சம் லைட்டா போடணும் கெப்பியா போட்டு லைட்டா போடலாம் அண்ணா அண்ணா அதே அண்ணா எது சொன்னாலும் அண்ணா ஒரு டவுட்னு என் தங்கச்சி வந்துருவா அண்ணா அண்ணா அத கேளுங்க அது என்னதா வந்து அவ்வளவு முக்கியம் இருந்தாலும் அது கேட்ட சிரிப்பா இருந்தா நீங்க சொல்லுங்க இது ஒரு ஆறுதல் இதெல்லாம் இவ்வளவு சிரிப்பா சிரிச்சிருப்பா இத்தனை வருஷம் அண்ணா கூட்டறனே அம்மா அப்ப நம்ம அண்ணா கூட்டறனே மாஸ்க் போட்டுட்டோம் மாஸ்க் போட்டாலும் அண்ணா மாஸ்க் போடல இல்ல இந்த முடிக்கு என்ன தர மாஸ்க் போடுறது அது முடிக்கு டை தான் போடணும் ஐயோ மாஸ்க் கீழே போட்டு அண்ணா வந்து எங்களை வந்து பாசமா கடைக்கு கூட்டி வந்திருக்காரு தேவல்ல சனா மோசமா இருக்க கூடாது ஏனா விட்டு பா அதுல என்ன இருக்கு ஆ முப்பது அப்பாடுகளை நீங்களும் ஒரு கிவ்அவேக்கு எலிஜிபிள் கேட்டகரிக்கு மாத்துக்கான வாய்ப்புகள் உண்டு.